ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தா, மினிமம் 18 முதல் மேக்சிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா, அதாவது நேரடி பணி நியமனம் தான் பண்ண போகிறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு எந்த எழுத்து தேர்வோ இல்லை இதுக்கான தேர்வு கட்டணமும் கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அக்டோபர் 2022 நீங்கள் விண்ணப்பித்தால் போதுமானது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப்பில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனீங்க நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க பெயரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, அப்பா இல்லை கணவர் பெயரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கல்யாணான பெண்கள் நீங்கள் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள், மிச்சம் இருக்காதமே அப்பா பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ், 1/4/2018 வரைக்கும் உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த மாவட்டம் இது, நேட்டிவ் டிஸ்ட்ரிக் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவராங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள், வித் பின்கோடோடு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் ஆர் ஃபோன் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் எதை வேணாலும் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு உங்களுக்கு கூப்பிட்டா ரீச் பண்ண முடியுமோ அந்த நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கடைசியாக லாஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், டைப்பிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக படிச்சிருக்கீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட கம்யூனிட்டி ஆர் ரிலீஜியன், ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேஸ்ட்லி ஃபிசிக்கலி டிசேபிள் பர்சன் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுங்கள். விடோ டிவோர்ஸ் கேட்டகரி உமன் எல்லாம் வந்து அதை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா, அப்ளை பண்ணிங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். கீழே மறக்காமல் பிளேஸ் அண்ட் டேட்டில் மறக்காமல் இடம் மற்றும் நாளை மென்ஷன் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டுங்கிற இடத்துல மறக்காமல் உங்கள் கையெழுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்பு தான் இது. இதுக்கான கல்வி தகுதி, நீங்கள் மினிமம் 10வது பாஸ் பண்ணிக்கணும், கூடவே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்சிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 12,000 ஒரு மாதத்துக்கான சம்பளம் வந்து வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதாவது நேரடி பணி நியமனம் பண்ண போகிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது, அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையாது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையுமே கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுக்கோங்க. எல்லாம் ஓகேனா அதுலேயே அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம காமிச்சது இருக்கும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க.
ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் ஒட்டிக்கோங்க. கீழே உங்கள் கையெழுத்து போட்டுக்கோங்க. கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் தபால் மூலிமாவோ அல்லது நேரடியாகவோ விண்ணப்பிக்க வேண்டிய தேதி என்ன, இல்லை எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, 164 இரண்டாவது தளம், எம்எம் பிளாசா, திருச்சி மெயின் ரோடு, பெரம்பலூர், 62 1212 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ அல்லது நேரடியோ போய் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3 அக்டோபர் 2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்கள், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.